எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீக்கி தம்லா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்கல்காண்டியோட கிரைண்ட் இயர்ஃபோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே வந்து நம்மளுக்கு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது, ஒரு யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த இயர்பட்ஸை என்னோடய ப்ரைமரி இயர்பட்ஸாக ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபுல் ரிவியூல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கும். எங்க ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இயர்பட்ஸோட பில் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கேஸோட பில் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ப்ரீமியமாக வந்து நம்மளுக்கு இல்லை, ஒரு பிளாஸ்டிக் கேஸ் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து எங்கே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸோட
ஷீட்ல தான் இருக்கு. அந்த ரப்பர் இயர் டிப்ஸ், அதுக்கப்புறம் அந்த ரப்பர் மேலே மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் அந்த இயர்பட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு இயர்பட்ஸ்க்கு ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் தான். ஸோ நீங்கள் போடும் போது ஃபிட் வந்து நம்மளுக்கு பக்காவாக வந்து காதில் வந்து உட்காருது, எந்த விதமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. நீங்கள் வந்து லாங் ஹியரிங் பீரியட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 hours, 6 hours போடும் போது கூட உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கல்காண்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு IP55 ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டே கூட பாட்டு வந்து கேட்கலாம். நான் வந்து பர்சனலாக அதையும் டெஸ்ட் பண்ணேன். ஸோ எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கல்காண்டி வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச். ஸோ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஸ்கல்காண்டியை வந்து நம்மளுக்கு வந்து 10 meters வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ 10 meters வந்து கரெக்டாக கொடுக்குதா அப்படின்னு வந்து தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 meters வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ரூமில் வந்து நான் என்னோட ஃபோனை வந்து வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 room வரைக்கும் என்னால் வந்து தள்ளி வந்து போக முடியும். ஒரு 3 room மேலே போகும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டிஸ்கனெக்ஷன் வந்து ஆகுது. ஸோ ரேஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பேடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஓகேவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7-8 meters ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சார்ஜிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்கல, வெறும் யூஎஸ்பி டைப் சி வயர் சார்ஜிங் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வயர் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 2 hours வந்து கண்டிப்பாக ஆகுது உங்களுக்கு வந்து 0-100% வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 31 hours வந்து கேஸுக்கு வந்து சொல்கிறாங்க, 9 hours வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து நமக்கு சொல்கிறாங்க. எனக்கு வந்து கரெக்டாக 40 hours வந்துச்சு அப்படின்னு தெரியல. ஒரு தடவை வந்து ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 days கிட்ட வந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு 35 hours கிட்ட வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹெவி யூஸராக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு 2.5 days கிட்ட வந்து நிற்கும். ஒரு லைட் யூஸராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு 4-5 days வந்து நிற்கும். ஸோ பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆப் சப்போர்ட். ஸோ இந்த இயர்பட்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கல்காண்டி அப்ளிகேஷன் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி இயர்பட்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன்னா கண்டிப்பாக ஸ்கல்காண்டிக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும், இதில் வந்து நம்மளுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுக்கல. ஆமாங்க, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து இல்லை. அதே சமயத்தில் பாட்டு கேட்கும்போது கூட பக்கத்தில் வந்து
உங்களை கூப்பிட்டாலோ இல்லாட்டி நீங்கள் வந்து வண்டி ஓட்டும் போதோ ஹாரன் சத்தம் இந்த மாதிரி சத்தம் சரௌண்டிங்ஸில் இருக்க எல்லா சத்தமும் நம்மளுக்கு வந்து கேட்குது. இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரோட்டில் போகும்போது அதை ஆன் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா யாராவது ஹார்ன் அடித்தாலோ யாராவது பேசினாலும் உங்களால் வந்து கேட்க முடியும். வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு கூட பாட்டு வந்து கேட்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் மோட் இருக்குது, மூவி மோட் இருக்குது, பாட்காஸ்ட் மோட் இருக்குது, அதுக்கப்புறம் கஸ்டம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமில் வந்து நீங்களே வந்து ஈக்குவலைசர் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மோட்ஸும் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டைல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்கள் டைல் அக்கௌண்ட்டோட இதை வந்து பேர் வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் இயர்பட்ஸ் வந்து தொலைஞ்சிச்சுன்னா டைலில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணி லொக்கேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சரும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே தான் அங்கே ஸ்கல்கேண்டி வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் இயர்பட்லையும் நமக்கு வந்து பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட் இயர்பட்லையும் நமக்கு வந்து பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டேப் இருக்குது, டூ டேப் இருக்குது, த்ரீ டேப் இருக்குது. ஸோ இந்த ஒன் டேப், டூ டேப், த்ரீ டேப் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வந்து பண்ணும். ஸோ ஸ்கல்கேண்டி அப்ளிகேஷன்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணுமோ நீங்களே வந்து அதை செட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் லெஃப்ட் இயர்பட்டில் வந்து ஒன் டேப் பண்ணால் கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனை வந்து எங்கேயாவது வச்சுட்டு உங்களுக்கு அந்த ப்ளூடூத் ரிமோட்லாம் தேவைப்படுதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவையப்படாது. இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணினீங்கன்னா நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸில் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இயர்பட்ஸை வச்சு ஃபோட்டோ கூட எடுக்கலாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்கல்கேண்டியோட வாய்ஸ் கண்ட்ரோல். ஆமாங்க, இதில் வந்து இன்பில்ட்டாக வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்கல, ஸ்கல்கேண்டியோட ஒரு ஓன் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கூட இது ஏதோ ஒரு கிமிக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டும் தேவைப்படாது, இன்டர்நெட் இல்லாத போதும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது. ரொம்ப சிம்பிளுங்க, ஹே ஸ்கல்கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பாட்டு வந்து பாஸ் ஆகுது. ஹே ஸ்கல்கேண்டி ப்ளே அப்படின்னு சொன்னால் பாட்டு வந்து ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் சாங் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங்னா ப்ரீவியஸ் சாங்க்கு வந்து போகுது. வால்யூம் வந்து கம்மியும் பண்ணுது, வால்யூம் அதிகமும் பண்ணுது. கால் வந்தால் அக்செப்ட் அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுது, ரிஜெக்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபோனை கையிலே எடுக்க தேவையில்ல, இங்கே இயர்ஃபோன்ஸை தொடக்கூட தேவையில்ல. ஃபுல்லாகவே நீங்கள் வந்து வாய்ஸ்லேயே வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். நான் நினச்சேன் அவ்வளோவா வேலை செய்யாது அப்படின்னு நினச்சேன், ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வேலை செஞ்சுது. ஒரே ஒரு டைமில் மட்டும்தான் நமக்கு வந்து வேலை செய்யலை. அது எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து ஃபுல் சத்தத்தில் கேட்டுருந்தேன், அப்போ மட்டும் ரெண்டு மூணு தடவை வந்து வேலை செய்யலை. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 95% டைம்ஸ் வந்து அது சூப்பராக வேலை செஞ்சுது. ஸோ இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலாக இன்னொரு சூப்பரான ஃபீச்சரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல்கேண்டி ஷேர் ஆடியோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு பாட்டு வந்து கேட்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதே இயர்பட்ஸ் வந்து இருக்குன்னா ஸோ நீங்கள் என்ன பாட்டு கேட்குறீங்களோ அதை யூஸ் பண்ணியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த ஆடியோ வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அஞ்சு பேரும் ஒரே பாட்டை வந்து சிங்கில் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ட்ரெயினில் வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ட்ரெயினில் போகும்போது உங்கள் ரெண்டு பேர்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கான, ரெண்டு இயர்பட்ஸ் இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஷேர் ஆடியோ பண்ணி ரெண்டு பேரும் வந்து கேட்கலாம். ஸோ மொத்தத்தில் கேட்டிங்கன்னா ஆப்பில் வந்து இத்தனை ஃபீச்சர்ஸ் வந்து பில்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஸ்கல்கேண்டிக்கு ஒரு பெரிய செல்யூட்டே அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக வந்து ஆப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சவுண்ட் சிக்னேச்சர். ஸோ என்ன தான் ஆப் சப்போர்ட் எல்லாமே இருந்தாலும் சவுண்ட் சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக இயர்பட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கல்கேண்டியோட அந்த 11,000 rupees இயர்ஃபோன்ஸ் வந்து ஒன்று ரிவ்யூ பண்ணியிருந்தோம், இண்டி ஏஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 12mm டிரைவர்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே டிரைவர்ஸ் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளோ சூப்பராக சவுண்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி நமக்கு வந்து இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக சவுண்ட் சிக்னேச்சர் வந்து பண்ணுறாங்க. பேஸும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது, ஹைஸு, மீடியம்ஸு, லோஸு எல்லாம் நம்மளுக்கு வந்து பக்காவா இருக்கு. சோ சவுண்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பரா இருக்கு.
ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் கொடுக்கல. ஸோ அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலான ஒரு இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் இல்லை, ஏதாச்சும் குறை சொல்லணுமே அப்படின்னு வந்து சொல்லணும்னா லோஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 9x10 வந்து கொடுக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி வந்து அட்டகாசமாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டி தான் நாங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபுல்லாக வந்து இயர்ஃபோன்ஸ்லேயே கால் வந்து பேசியிருந்தேன். உண்மையா சொல்லணும்னா கால் குவாலிட்டியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. சோ நான் வந்து போன் பேசுறேன் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு வந்து தெரியல, அதாவது இயர்போன்ஸ்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அந்த கால் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா பாத்தீங்கன்னா பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7,499 ருபீஸ்க்கு வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 7,499 ருபீஸ்க்கு இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 7,500 ருபீஸ்க்கு எக்கச்சக்கமான நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரா வந்து நமக்கு ஃபிட் ஆகுது, செம ஆப்ஸா கொடுத்துருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டி செமையா இருக்கு. அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டியும் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த மூணே மூணு ஃபீச்சர் வந்து நமக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை, அதே சமயத்தில் நமக்கு வந்து வேர் டிடெக்ஷன் வந்து இல்லை. ஸோ அந்த மூணு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து கண்ணை ஊட்டிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒருவேளை அந்த மூணு ஃபீச்சர் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து வாங்காதீங்க. இதே பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து வேறு இயர்ஃபோன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து அதை ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ணணும். ஸோ இந்த வரைக்கும் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இதாக கீழே கமிஷன் அப்புறம் மறக்காம நம்ம கீக்தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.